சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே முதுவன்திடல் கிராமத்தில் மொகரம் பண்டிகையையொட்டி பள்ளிவாசல் முன் இந்துக்கள் டீ குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். முதுவன்திடல் கிராமத்தில் வசித்து வந்த இஸ்லாமியர்கள் காலப்போக்கில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். தற்போது இஸ்லாமியர்கள் யாரும் அங்கு வசிக்கவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் வழிபட்ட பள்ளிவாசல் மட்டும் அப்படியே உள்ளது. அதனை இந்துக்கள் இணைந்து புதுப்பித்து ஆண்டுதோறும் மொகரம் பண்டிகை என்று நேர்த்தி கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இன்றும் மொகரம் பண்டிகையையொட்டி பள்ளிவாசல் முன் குழி வெட்டி விறகுகளை போட்டு தீ பார்த்து அதில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். மொகரத்தை ஒட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அதிகாலையில் கண்மாயில் நீராடிய பின் வரிசையாக வந்து தீக்குழி இறங்கினர். இதற்காக ஒரு வாரம் முன்னதாக பள்ளிவாசலில் வந்து இந்துக்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்குகின்றனர். தீக்குழி இறங்கும் இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் திருநீறு பூசி ஆசி வழங்குகின்றனர். நாங்கள் இந்துக்கள் வந்து இந்த பாத்மா முஸ்லீம் இந்த மொகரம் பண்டிகை நாங்கள் நடத்தி வர்றோம். இந்த ஊரில் வந்து எந்த காய் விளைஞ்சாலும் நெல் விளைஞ்சாலும் இதுக்குத்தையும் போதும் நாங்கள் பாத்தியாக கொடுத்துட்டு நாங்கள் மற்ற காய்கறிகளை சமைப்போம் விற்போம். இது தொண்டு தொட்டு வரக்கூடிய இந்த மொகரம் பண்டிகை நாங்கள் இந்துக்கள் நடத்தி வர்றோம். முதல் கிராமத்தில் இறங்குறாங்க, பெண்கள் வந்து பூ மொழுகிறாங்க, அன்னதானம் கொடுத்தோம். இன்னும் தொடர்ந்து பூக்குழி இறங்குறது அவங்க பாதி பேர் அவங்க நேர்த்தி கடனுக்கு இறங்குவாங்க, பாதி பேர் நாங்கள் வளர்ப்போம். விரதம் இருக்கும் பெண்கள் பள்ளிவாசல் முன்பாக வரிசையாக துணி போர்த்தி அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் மீது தீக்கங்குகளை வாரி இறைக்கின்றனர். இதனால் தங்களை நோய் நொடி எதுவும் அண்டாது என்பது அவர்களின் நம்பிக்கை. தீக்குழி இறங்கிய பின் சப்பர ஊர்வலமும் நடைபெறுகிறது. இன்றளவும் முதுவந்திடலில் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்திலும் பள்ளிவாசலுக்கு முதல் மரியாதை செலுத்துகின்றனர். பள்ளிவாசலில் வைத்து விதை, திருமண பத்திரிகை உள்ளிட்டவற்றை வைத்து வழிபட்ட பின் தொடங்குகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.